ஹாய், இன்னைக்கு காலையில் எழுந்து நம்ம குழந்தைங்களை ரெடி பண்ணி அப்படியே டிஃபன் கடை வேலையை முடிச்சுட்டு குழந்தைங்களை ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு நம்ம ஆஃபீஸ் வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருமண தொகை வந்து 6 வருஷம் கழிச்சு எங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து நாங்கள் போய் எடுக்க போகிறோம். இவ்வளோ நாள் அது சேமிப்பில் இருந்தது. இதை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் இன்னும் எதுவும் பிளான்லாம் பண்ணல. நான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன், அது ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்குவாரா இல்லைன்னு தெரியல. இந்த வாயை திறந்து சொன்னாலே புரியாது, நான் வேறு மைண்ட் செட்டில் வச்சுருக்கேன், என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. இதை நம்ம எடுக்க போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்றதை அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டோம், அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜையை போட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நானும் வந்து ரெடி ஆகிட்டேன், பேக் எடுத்துகிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். போலாமா? வாங்க போகலாம். ஒரு வழியாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்தாச்சு. உள்ளே வேறு செம்ம கூட்டம். என்ன நம்மளுக்கு வேறு ப்ரொசீஜர் சொல்லி நம்மளை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம உள்ளே போய் என்னென்னது கேட்கலாம். ஒரு வழியாக போஸ்ட் ஆஃபீஸ் உள்ளே போய் இந்த மாதிரி கல்யாண காசு எடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. இந்த விட்ரால் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டா காசு உங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்படியே க்யூவில் போய் நின்னா 10 பேர் நிற்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, காசு எடுக்க பொறுமே. அந்த சந்தோஷத்தில் அந்த க்யூவை கூட நாங்கள் சரியாக கவனிக்கலங்க. போய் நின்றுட்டதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு கேட்குறோம், இது திருவள்ளூரில் தான் எடுக்க முடியும்ட்டாங்க. வாங்கணும் பாருங்கள் ஒரு மொக்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அங்கேருந்து மறுபடியும் திருவள்ளூர் கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? திருவள்ளூர் வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு போனால் திருநெல்வேலூர் போங்கன்னு சொன்னாங்க. திருநெல்வேலூர் போனால் நீங்கள் திருவள்ளூர் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த டிஜிட்டல் இந்தியாவில் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு வழியாக போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம அமௌண்ட்டை நம்ம வாங்கியாச்சு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு சால்வ் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இதை வந்து நான் பிரயோஜனமாக, அதாவது எங்கள் கல்யாணனால ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பிரயோஜனமாக ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவார்னு தெரியல, ஹஸ்பண்டு. சரி, போகிற வழியில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. முதல்ல எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி தாங்க. வாங்க. நம்ம பசிக்குதுன்னு மதியம் போய் உட்காந்துல்ல அந்த கடையில் வந்து சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, சரியாகவே இல்லை. எங்களுக்கு வந்து அது பிடிக்கவும் இல்லை. நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். பிரியாணி மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக வயிற்றில் இடம் இருந்ததா, சரி அதை ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம். நம்ம உள்ளே போய் ஜூஸ் குடிக்க போகிறோம். போலாமா? அப்படியே மூணு ரோஸ் மில்க் ஃபலோடா. ஒன்று ரோஸ் மில்க் ஃபலோடா. இங்கே வந்து இந்த ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, அதனால் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு கிடையாது, ஹஸ்பண்ட்க்கு. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிடுவேன். எல்லாமே சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணும்ல, நல்லா தான் இருக்கு. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க? நான் வந்து ரோஸ் மில்க் பலோடா. உங்களுக்கு அது செட் ஆகாது, உங்களுக்கு பிடிக்காது. சாப்பிட்றேன். ஐஸ்கிரீம் கலோட வந்துச்சு, நல்லா பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸ்பூன் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தூரம் வேணாலும் உள்ளே விடலாம். சீக்கிரம் சாப்பிடு, பண்ணி டைம் ஆச்சு. இப்படிலாம் அவசரம் பண்ணால் எப்படி? போதும் ட்ரையலே பார்க்கக்கூடாது இனிமேல். குழந்தைங்களுக்கு வாங்கினேன், ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்க்குறேன். சரி, வீட்டுக்கு போகலாமா? டைம் அது டைம் அது போல போல போகலாம். நம்மளோட சர்ப்ரைஸ், அதாவது சேமிப்பு வந்து இதுதான். நம்ம வந்து ஒரு கம்பல் எடுக்க போகிறோம். ரொம்ப நாளாக சின்னதாக இருக்குது இந்த கம்பல் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதனால் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கம்பல் வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிறாரு. அது எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கம்பல் வாங்கியாச்சு. ஜிமிக்கி தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் சரி ஜிமிக்கி மாடலே வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது வந்து இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பசங்களுக்கு, அவங்கள கூட்டிகிட்டு நம்ம அப்புறமா வந்து ஃபுல்லாக பேசலாம். வாங்கிக்கலாம்.
ஒரு வழியாக குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்தாச்சு. கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் வந்து பசங்க எல்லாம் இருந்ததுனால இவங்களுக்கு எதுவும் தெரியல, இல்லைனா தனியாக நின்றுந்தால் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் காலைல குளிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் பண்ணி அமைச்சது கொஞ்சம் கூட ரெண்டு பேருமே கலையாமல் அப்படியே அழகாக வந்திருக்காங்க. ஸ்கூலில் போய் விளையாடினாங்களா படித்தாங்களா இல்லை அப்படி இப்படி அசைஞ்சாங்களான்னே தெரியல, அப்படியே இருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் உள்ளே போயிட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் வந்து அவங்கள படிக்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வாங்கின அந்த ஜொல்லை வந்து பசங்கிட்ட காமிக்க போகிறேன். அது வந்து ரொம்ப ஆசையாக வாங்கினது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வெளியே என்னதான் நம்ம சுற்றிட்டு வந்தால் கூட நம்ம வீட்டில் வந்து உட்காந்தா தான் ஒரு நிம்மதியாக இருக்குல்ல. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கின அந்த சர்ப்ரைஸ் மூதி காமிச்சோம்ல, அந்த சர்ப்ரைஸை வந்து இப்போ கொடுக்க போகிறோம். கண்ணை மூடுங்க, கண்ணை மூடணும், ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகே, நீ ஒன்றரை கண்ணிலலாம் பார்க்கக்கூடாது. ஒன் டூ த்ரீ. இதுதான் சர்ப்ரைஸ். இது ஓபன் பண்ணும், இது ஓபன் பண்ணும். ஆமாம், கிஃப்ட் எப்படி ஓபன் பண்ணனும்? இதோ அம்மா ஓபன் பண்றேன் பாரு. இரே 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 இரே, ஜெல்லி கண்டு. ஜெல்லி கண்டு இல்ல, பல்லி பல்லி மிட்டாய். ஏதோ நம்மளால முடிந்த பல்லி மிட்டாய். இப்போ வந்து நம்ம அங்கே வாங்கின நகை வந்து நம்ம சரியாக கடையில் நம்மளால் பார்க்க முடியல. சரி, இதனால தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நான் வந்து வாங்கின கம்பல். எனக்கு பொதுவாகவே என்ன தான் வந்து பொண்ணுங்களுக்கு நிறைய மாடலாக கம்பல் போட்டால் கூட இந்த ஜிமிக்கு மேலே இருக்கிற ஒரு ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் எனக்கு பர்டிகுலராக நிறையவே, ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து சாரீ தான் வந்து கட்டுறேன். அதனால் எனக்கு இந்த ஜிமிக்கு போட்டால் ரொம்பவே சூட் ஆகிடும். அதனால் வந்து எப்போவுமே நான் ஜிமிக்கு தான் ஆசை. இதை வந்து நம்ம வந்து இப்போ போட்டு பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது, நம்ம வாங்கினது செலெக்ஷன் நல்லா இருக்கான்ட்டு நீங்களும் சொல்லுங்கள். இல்லை, முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண காசில் நம்ம வந்து ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஜிம்மிக்கு ஞாபகார்த்தமாக நம்ம வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே வந்து கரெக்டாக தான் நடந்திருக்கு. இப்போ இது போட்டு ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ வந்து போட்டு பார்த்துட்டோம். போட்டோன்னே ரொம்ப செம்ம சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா, ஆடுதுனால நல்லா இருக்கான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியும் நீங்களும் ஆசைப்பட்டது, நீங்கள் ரொம்ப ரொம்ப நாள் விருப்பப்பட்டது எல்லாமே உங்களுக்கு நடக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வருஷத்தோட கடைசி மாதத்தில் இருக்குமா, எல்லாமே நல்லபடியாக அடுத்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே புதுசாக கிடைக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம புதுசாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். பாய் பாய் ஸ்டேன், இங்கே வா. பாய் 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 பாய்.